வணக்கம். ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்டோரிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, கோவிலூர் சிவன் கோயிலில் எடுத்த படங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்துக்கு உட்பட்ட காரைக்குடி வட்டம். அதாவது பார்த்திங்கன்னா, காரைக்குடி பேருந்து நிலையத்திலேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் போனீங்கன்னா கோவிலூர் வருங்க. அங்கே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கொற்றவாளீஸ்வரர் என்ற சிவன் கோயிலில் எடுத்த படங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிறோங்க. பானுபிரியா மேடம் நாசர் சார் இணைஞ்சு நடித்த படம் தாங்க தைப்பூசம். இந்த படத்தில் பச்சை கிளி வச்சிருக்கும் மீனான ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிவன் கோயில் தாங்க எடுத்திருப்பாங்க. எஸ்வி சேகர் சார் நடித்த சிதம்பரம் ரகசியம் படத்தில் ஜிக்கா ஜிக்கான்னு ஒரு பாட்டு வருங்க. அந்த பாட்டில் சில காட்சிகளை இந்த கோயில் குளத்தில் தாங்க எடுத்திருப்பாங்க. சத்யராஜ் சார் நடித்த வள்ளல் படத்தில் டைட்டில் பாட்டு ஒன்று வரும், சம்பா சம்பான்னு. அந்த பாட்டு இந்த கோயில் தாங்க எடுத்திருப்பாங்க. விஷால் சார் நடித்த சிவப்பதிகாரம் படத்தில் மன்னார்குடி கலகலக்கன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு இந்த கோயில் தாங்க எடுத்திருப்பாங்க. ராமராஜன் சார் நடித்த ஊரெல்லாம் உன் பாட்டு படத்தில் தோம் தோம் தோம்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு முழுக்க முழுக்க இந்த கோயிலில் தாங்க எடுத்திருப்பாங்க. சிம்பு சார் நடித்த குத்து படத்தில் ஒத்த விரல் காட்டினான்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு இந்த கோயிலில் தாங்க எடுத்திருப்பாங்க. எதிரி எதிர்த்தா குத்து, எதிரே முறைச்சா குத்து, எவனும் தடுத்தா அப்போ ஒரே குத்து. விஜய் சார் நடித்த அழகிய தமிழ் மகன் படத்தில் மதுரைக்கு போகாத அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் சில காட்சிகளை இந்த கோயிலில் தாங்க எடுத்திருப்பாங்க. மதுரைக்கு போகாத அஜித் சார் நடித்த ஜி படத்தில் டிங் டங் கோயில் மணி ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் சில காட்சிகளை இந்த கோயில் தாங்க எடுத்திருப்பாங்க. விஜய் சார் நடித்த வில்லு படத்தில் ஒரு திருமணம் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி வரும். அந்த காட்சியை தொடர்ந்து ஒரு சண்டை காட்சி நடக்கும். அந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் தான் எடுத்திருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த குளத்துலேருந்து அப்படி கேமரா கொண்டு போய் காமிச்சிருப்பாங்க. பாண்டு சார் வில்லங்கிட்ட பேசுகிற காட்சியில் இந்த கோயிலோட பேர் நல்லா கவர் ஆயிருக்குங்க. என் தம்பி தான் உன் பொண்ணுன்னு சொல்லிட்டு இப்படி தப்பு பண்ணிட்டே பேருசு. அதான் விவரம் புரோக்கர் சொல்லி அம்சம்ல. வில்லனுக்கு பாண்டு சார் பேசுற காட்சியில் அவங்க பின்பக்கமா பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட நீராடி மண்டபம் நல்லா கவர் ஆயிருக்குங்க. ஆம்பளை புடிய கூத்தியாலோடதான் இருப்பான் பேச்சு. பொண்ண நான் தூக்கிட்டு வரேன். விஜய் சார் சண்டை போடுற காட்சியில் அந்த குளத்து சுத்தி இருக்கக்கூடிய தென்னை மரத்தை நல்லா காமிச்சிருப்பாங்க. அவன் எலும்புலாம் உடைக்கிறான். தற்பொழுது வெளியாகி திரையரங்களை வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சிம்பு சார் நடித்த 10 தலை திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு சார் தேர் எடுக்க வருவார். அப்போ அவர் வில்லன்கள் கொலை செய்ய முயற்சி பண்ணுவாங்க. அப்போ நம்ம கௌதம் கார்த்திகேய சார் பார்த்தீங்கன்னா அவரை காப்பாற்றுவார். அந்த காட்சி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த கோயில் தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த படத்தினுடைய அந்த முழு சண்டை காட்சியை தொகுத்து நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வேணுன்றவங்க நம்ம சேனலில் பார்த்துக்கலாங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்பாட் டூ ட்ராவல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.